அங்க அழகு போட்டி நடந்துகிட்டு இருந்துச்சு. லூசி, புறா, சோட்டு, கிளி இவங்கதான் ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே நிச்சயமா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த அழகு போட்டியில ஜெயிச்சது டோரா குருவிதான். கருப்பா இருக்கிற அந்த டோரா குருவி எப்படி ஜெயிச்சது அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அந்த அழகான கிரீடத்தை அவளுக்கு சூடினாங்க. அவ அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அதை பார்த்து லூசி, புறா, சோட்டு, கிளி ரெண்டு பேருமே ரொம்ப கோவத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. இனிமே நமக்கு தொடர்ந்து காம்படிஷன் நடக்கும். இவளை மட்டும் எப்படியாச்சும் ஜெயிக்க வைக்கவே கூடாது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவள் இந்த போட்டியிலே கலந்து வைக்க முடியாம செய்யணும் அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்காக என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா டோரா மட்டும் அதை பத்தி எதுவும் கண்டுக்காம அவளுக்கு கிடைச்ச பணத்துல அவ ஏழைங்களுக்கு உதவி செஞ்சா. மிச்ச பணத்துல அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் அவ பாத்துக்கிட்டா. எங்க அழகு போட்டி நடந்தாலும் கூட அவ தான் அதுல ஜெயிச்சிட்டு இருந்தா. ரெண்டாவது இடத்துல சில நேரத்துல லூசி வந்துச்சுன்னா சில நேரத்துல சோட்டு வந்துகிட்டு இருந்துச்சு. இத எல்லாத்தையும் அவங்களால தாங்கிக்கவே முடியல. ஒரு நாள் இரவு நேரத்துல டோரா அவளுடைய வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது லூசி, புறாவும், சோட்டு, கிளியும் ரெண்டு பேருமே அவளுடைய வீட்டுக்குள்ள போனாங்க. டோரா யூஸ் பண்ற மேக்கப் திங்ஸ்ல எதையோ கலந்தாங்க. அவங்க அப்படி கலந்ததுக்கு அப்புறம் இன்னில இருந்து அவளோட அழகெல்லாம் போயிடும். நம்ம நினைச்ச மாதிரி அவ இந்த போட்டியில கலந்துக்க மாட்டா அப்படின்னு பேசிக்கிட்டே சந்தோஷமா அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கூட்டுக்கு போயிட்டாங்க. அவ எப்பவும் போலவே தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மேக்கப் பொருட்களை யூஸ் பண்ணா. அவளுடைய முகம் உடம்பு எல்லாமே வீணா போயிடுச்சு. உடனே அவளுடைய ஃபேமிலி டாக்டரான சிச்சு காகத்துக்கிட்ட போய், டாக்டர், எனக்கு என்னாச்சுன்னே தெரியல, திடீர்னு என்னோட உடம்பு எல்லாம் இப்படி மாறி போச்சு. நான் இதே மாதிரி இருந்தனா கண்டிப்பா என்னால அழகு போட்டியில கலந்துக்க முடியாது அப்படின்னு அழுதுகிட்டே, நீங்க தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவர்கிட்ட கெஞ்சி கேட்டா. நிஜமா உனக்கு என்னாச்சுன்னே எனக்கு புரியல, எனக்கு கொஞ்ச நாளைக்கு டைம் கொடு, உனக்கு என்ன நடந்ததுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் அது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு இன்னும் சொல்லவே இல்ல. அப்பதான் அவளுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. அவளுக்கு அன்னைக்கு ஒரு கால் வந்துச்சு. டோரா கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஹலோ மேடம், கங்க்ராச்சுலேஷன், நம்ம மிஸ் இந்தியா காம்படிஷனுக்கு இந்தியால இருந்து நீங்க தான் செலக்ட் ஆயிருக்கீங்க. எப்போ என்ன அப்படிங்கறத நான் கூடிய சீக்கிரம் சொல்றேன். அதுல நீங்க வின் பண்ணீங்கன்னா நிறைய பணம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க ஃபேமஸ் ஆகலாம். காலம் பூரா நீங்க கஷ்டப்படாம வாடுறதுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு டோரா, நான் உங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி சீக்கிரமாவே பதில் சொல்றேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டா. அவ சத்தமா அழ ஆரம்பிச்சா. நான் யாருக்கும் எந்த அநியாயமும் செய்யல, எல்லோருக்கும் நல்லது தானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஏன் இந்த நிலைமை? எத்தனையோ பேர் என்ன அவமானப்படுத்திருக்காங்க. அப்ப கூட அவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கலையே. கடவுளே, இப்ப நான் எப்படி இந்த முகத்தோட இந்த போட்டியில போய் கலந்துப்பேன் அப்படின்னு அவ சத்தமா அழுதா. அதுக்குள்ள அவளுடைய டாக்டர் அங்க வந்தாரு. டோரா, கஷ்டப்படாத, உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். ஆனா உனக்கு என்னாச்சுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. யாரோ வேண்டாதவங்க தான் உன்னை இப்படி செஞ்சிருக்கணும், அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. அவங்க கண்டிப்பா உன்னோட ஃபேஸ் வாஷ்ல, மேக்கப் பவுடர்ல ஏதோ கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதை கேட்டதுமே டோரா ரொம்ப கவலையா. எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எல்லாம் என் தலையெழுத்து. யார் எனக்கு இப்படி எல்லாம் செஞ்சது? நான் கடவுளை நம்புறேன், கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. எங்க அம்மா சொல்லிருக்காங்க, நல்லது செய்யறவங்களுக்கு நல்லது நடக்குமா, கெட்டது செய்யறவங்களுக்கு கெட்டது நடக்குமா. கண்டிப்பா எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு அவளை அவளை சமாதானப்படுத்திக்கிட்டா. அதுக்கு அடுத்த நாள் காலையில டோரா எழுந்திருச்சு. நான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கலன்னு சொல்றதுதான் நல்லது அப்படின்னு யோசிச்சா. ஆனா எதுல ஒரு பெரிய மேக்கப் கிட் இருந்துச்சு. இது என்னடா அப்படின்னு அவ அதை திறந்து பார்த்தா. அதுல நிறைய விதமான மேக்கப்ஸ் அப்புறம் நிறைய பிரஷ்ஷும் இருந்துச்சு. அவ அத பார்த்து, இந்த மேக்கப் கிட்ட யாரு எனக்காக கொடுத்திருப்பான்னு தெரியலையே அப்படின்னு அத பாத்துக்கிட்டு இருந்தா. அதுக்குள்ள காக்கா அங்க வந்துச்சு. டோரா, யாரோ சாமியார் ஒருத்தவங்க இத உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. அவர் பேர் கூட என்னன்னு சொல்லல, நீ இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி உனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. எனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த மேக்கப் கிட் எனக்கு இப்போ வேணாம், நான் தான் காம்படிஷன்லயே கலந்துக்க போறது இல்லையே அப்படின்னு கவலையா அழுதுகிட்டே சொன்னா. அதுக்கு அது, எதுக்கு நீ அப்படி சொல்ற? இந்த மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அழகா ரெடியாக பார்க்கலாம். இல்ல, நான் மேக்கப் போட்டா கூட
அசிங்கமா தான் தெரிவேன், நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. ஆனா ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாரு, இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த சாமியாரு ஏதோ கடவுள் மாதிரி வந்து இதை கொடுத்தாரு, இந்த மேக்கப்பை போட்டுதான் பாரு அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அவளும் சரி அப்படின்னு சொல்லி அந்த மேக்கப்பை போட்டுக்க ஆரம்பிச்சா. அவ அந்த மேக்கப்பை போட்டுக்கிட்டாலோ இல்லையோ அவ அழகா மாறிட்டா. முதல்ல இருந்ததை விட இப்ப ரொம்பவே அழகா இருந்தா. அதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நான் இவ்வளவு அழகா மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இப்ப நான் கண்டிப்பா அந்த காம்படிஷன்ல கலந்துக்க போறேன் அப்படின்னு சந்தோஷமா சொன்னா. டாக்டரும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அவ காம்படிஷன்ல கலந்துக்க போனா. அங்க அவ தான் ஜெயிச்சா. அவளுக்கு கிரீடத்தையும் கொடுத்தாங்க. அதை பார்த்து லூசி சோட்டோ ரெண்டு பேருமே ரொம்பவோ வயிறஞ்சாங்க. இது எப்படி நடந்தது? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நிஜமா என்னதான் நடந்தது? நம்ம செஞ்ச பிளான் எல்லாம் என்னாச்சு அப்படின்னு ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க சொன்னாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க ரெண்டு பேருமே கருப்பா மாறிட்டாங்க. ரெண்டு பேரும் அழுதுகிட்டே, என்னது இது கடவுளே, நாங்க இப்படி மாறி போயிட்டோமே, ஐயோ அப்படின்னு அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடிட்டாங்க. டோரா ஒரு காலத்துல இருந்ததை விட இப்போ ரொம்ப அழகா மாறி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா. டோனி அப்படிங்கிற குருவிக்கு ஒரு லாட்டரி டிக்கெட் அடிச்சது. அவ ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்போ எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி சொன்னா, ஐயா எனக்கு லாட்டரி அடிச்சிருச்சு, நான் இப்ப கோடீஸ்வரி ஆயிட்டேன், நாளைக்கு எனக்கு அவங்க கோடி ரூபாய் தருவாங்க அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொன்னா. அன்னைக்கு தங்க வேலை செய்யற ஆசாரி லூசி அப்படிங்கிற புறா வீட்டுக்கு வந்துச்சு. இங்க பாரு, எனக்கு 7 சவரன் நெக்லஸும் 5 சவரன் வளையலும் வேணும், சீக்கிரமா ஆர்டர் பண்ணு. நான் கண்டிப்பா செய்யறேம்மா உங்களுக்காக. உங்களுக்காக இப்போ நான் இன்னும் நிறைய டிசைன்ஸை எடுத்துட்டு வந்திருக்கேன். நேத்து கூட ரொம்ப அழகான ஒரு டிசைன்ஸை நான் பண்ணேன், அதை நீங்க பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி அவ எடுத்துட்டு வந்த அந்த புது டிசைனை டோனி கிட்ட காட்டுனா. நீ விலையை பத்திலாம் எதுவும் யோசிக்காத, விலை எவ்வளோ அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா. அதை கேட்டதுமே அவ, கண்டிப்பாம்மா, உங்களுக்காக நல்ல நல்ல மாடல்ஸை நான் செஞ்சு எடுத்துகிட்டு நாளைக்கு வந்துடுறேன், அப்புறம் அட்வான்ஸாக ஏதாச்சும் கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களா? ஓ கண்டிப்பாக, மொத்த காசையுமே ஒரே பேமெண்ட்டாக கொடுத்துட்றேன், சரியா அப்படின்னு சொன்னா டோனி. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் நாளைக்கே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அவள் அந்த பக்கம் போனாலோ இல்லையோ இந்த பக்கம் பட்டுப்படவை எடுத்துக்கிட்டு சோட்டு அப்படிங்கிற கிளி அங்கே வந்து, அம்மா உங்களுக்கு லாட்ரி அடிச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்களுக்காக நான் புது டிசைனில் இருக்கிற எல்லா பட்டுப்படவையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் பெரியவங்க, உங்களை மாதிரி இருக்கிறவங்க மனசு வச்சா நாங்களும் கொஞ்சம் வளருவோம், அதனால ஒரு 5-6 புடவைங்களா எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னான். 5 புடவை என்ன, 105 புடவை கூட வாங்கிக்கிறேன், எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது காட்டு அப்படின்னு சொன்னான். விதவிதமான புடவைகளை சோட்டு கிளி எடுத்து காமிச்சுது. அதில் வேணுன்றத அவள் எடுத்து வச்சுக்கிட்டு, காசு வந்ததுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து காசு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு சோட்டு, சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிச்சம் இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுச்சு. அப்போ டோனியோட ஃபோன் ரிங் ஆச்சு. இந்த நேரத்துல யார் கால் பண்றது அப்படின்னு ஃபோனை எடுத்து பேசிச்சு. அந்த பக்கம், ஹலோ மேடம், நாங்க லாட்டரி டிக்கெட் சென்டர்ல இருந்து பேசுறோம், உங்களுக்கு லாட்டரியில 1 கோடி ரூபாய் அடிச்சிருக்கேன் இல்லைங்களா, அது உங்களுக்கு டாக்ஸ் பிரச்சனை எதுவுமே இல்லாம வேணும் அப்படின்னா நீங்க முதல்ல எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டேக்ஸ் நிறையாவே போகும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு 1 கோடி முழுசாக வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது, அதனால தான் நாங்கள் உங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அவங்க. கண்டிப்பாக 1 லட்சம் ரூபாயும் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்த நம்பருக்கு அவள் 1 லட்சத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புனான். அப்போது அக்க பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் அங்கே வந்தாங்க. அப்போ டோனியோட தோழிகளான மஹி, கழுகு, சிச்சு, காகம் எல்லாருமே அங்கே வந்தாங்க. யாருக்கிட்ட நீ 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த? வேற யாருக்கு தோழி, லாட்ரி அடிச்சதுல அவங்க தான் கால் பண்ணாங்க, ஏதோ இன்கம் டேக்ஸுக்கு 1 லட்சம் ரூபாய் கட்டணுமா, அதை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, சரி கட்டுறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன், அப்போ தான் நீங்கள் வந்தீங்க. டோனி, யாருன்னு தெரியாதவங்களுக்கு எதுக்காக நீ பணம் அனுப்பி வச்ச, அவங்க யாரு, உண்மையிலேயே பணம் கொடுப்பாங்களா இல்லையா எதுவுமே தெரிஞ்சுக்காம இப்படி பண்ணுறது தப்புன்னு உனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லையா? இல்லை தோழி, நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லை, எனக்கு நல்லா தெரியும், நாளைக்கு காசு வந்துடும், என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ், ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு அப்படின்னு சொன்னான். அப்படியே தெரியாதவங்களுக்கு நம்ம பர்சனல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுத்தா அவங்க தப்பாக பயன்படுத்திட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அட்வைஸ் பண்ணாங்க. எனக்கு காசு வரப்போகுதுன்னு உங்களுக்கு பொறாமல் தான் வந்துருச்சு, தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க. அதை கேட்டதும் அவங்க ரெண்டு பேருமே வருத்தமா, அந்த ஃபோன் கால் வந்ததுக்கப்புறம் உன்கிட்ட நிறைய மாற்றம் வந்திருக்கு, நீ உண்மையிலேயே ரொம்பவே மாறி போயிட்ட,
உண்மையிலேயே அவங்க பணம் கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாம கண்மூடித்தனமா பேசுறது தப்புன்னு தானே நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்டதுமே டோனி, இவங்க நிஜமா என்னை பார்த்து பொறாமதா படுறாங்க, எனக்கு நல்லா தெரியுது, யார் எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு நினைச்சுக்கிச்சு. அடுத்த நாள் காலையில அந்த லாட்டரி டிக்கெட் சென்டருக்கு டோனி கால் பண்ணப்போ அவங்க கால் கனெக்ட் ஆகல. என்ன இது, எனக்கு காசு வரும்னு சொன்னாங்க, காசு வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி அவ மொபைல் எடுத்து பார்த்தப்போ அந்த மொபைல்ல அவளுடைய அக்கௌண்ட்ல இருந்த பணம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு மெசேஜ் வந்துச்சு. ஐயோ நான் ஏமாந்துட்டேனே, என்னோட பேங்க் அக்கௌண்ட்ல இருந்த காசு எல்லாமே போயிடுச்சு, இப்ப நான் என்ன பண்ணுவேன், என் காசு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அழுதுகிட்டே, என்னோட தோழிங்க எனக்கு அப்பவே நல்லது சொன்னாங்க, நான் தான் கேட்காம போயிட்டேன், இப்ப என்னோட காசு எல்லாமே போயிடுச்சு, நான் என்ன செய்யறது. உடனே அவ அவளுடைய தோழிகளை பார்க்கலாம் அப்படின்னு அங்க போனா. தோழிங்களே, நீங்க சொன்ன பேச்ச நான் கேட்காம போயிட்டேன், என்னோட அக்கௌண்ட்ல இருந்து எல்லா காசையுமே எடுத்துட்டாங்க, நான் இப்போ ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு லபோதிபோனு கத்த ஆரம்பிச்சா. அதுக்கு அவங்க, நாங்க தான் அப்பவே சொன்னல அவங்க யாருன்னு தெரியாம எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்காதன்னு, இப்ப என்ன ஆச்சு பாரு அப்படின்னு அவகிட்ட கேள்வி கேட்டாங்க. அதுக்குள்ள தங்க வேலை செய்யற லூசி புரா அங்க வந்துச்சு. ஆ மேடம், உங்க வீட்டுக்கு போயிருந்தேன், நீங்க இங்க இருக்கிறதா சொன்னாங்க, நீங்க ஆர்டர் கொடுத்த அந்த நகையை நாங்க செஞ்சு கொண்டு வந்திருக்கோம், எடுத்துட்டு வந்திருக்கோம், வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு அவ கேட்டப்போ டோனி, என்ன மன்னிச்சிருங்க, நகையெல்லாம் வேணாம், நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதா. அதென்ன மேடம், நீங்க சொல்லிதானே நாங்க அந்த டிசைனை உங்களுக்காக மெனக்கெட்டு செஞ்சோம், இப்ப வேண்டாம் சொன்னா எப்படி, அதெல்லாம் முடியாது, அதை நீங்க தான் வாங்கிக்கணும் அப்படின்னு கோவமா சொன்னா. என்னங்க நீங்க, அவளே பணத்தை தொலைச்சிட்டு ரொம்ப கவலையா உக்காந்துகிட்டு இருக்கா அவகிட்ட போய், இப்போ இவ வாங்கலன்னா என்ன, அந்த நகையை வேற யாராவது வாங்கிக்க மாட்டாங்களா என்ன. லூசி அங்கிருந்தே கிளம்பிடுச்சு. கொஞ்ச நேரத்துல சோட்டு கிளி அங்க வந்துச்சு. அம்மா பணம் வந்துச்சா, நான் அதான் பணத்தை வாங்கிட்டு போலான்னு இங்க வந்தேன். வீட்டுக்கு வாங்க, உங்க புடவை எல்லாமே திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு அவ நடந்த விஷயத்த சொல்லி கவலைப்பட்டா. அது கேட்டதும் சோட்டு கவலைப்பட்டு, ஓ அப்படியா, சரிங்க அம்மா பரவாயில்ல, அந்த புடவைங்களை கொடுத்துருங்க அது போதும் அப்படின்னு சொல்லி டோனி கூடவே வீட்டுக்கு போய் அந்த புடவைங்களை எடுத்துட்டு அவளுடைய கடைக்கு போயிட்டா. பாவம், பணத்தை தொலைச்ச தன்னுடைய தோழிக்கு ரெண்டு பேருமே வந்து தைரியத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அன்னையிலிருந்து டோனி எந்த ஒரு முடிவையும் யாருக்கிட்டையும் கலந்து பேசாம எடுத்ததே கிடையாது. அன்னையிலிருந்து அவ ரொம்ப ஜாக்கிரதையாதான் நடந்துக்க ஆரம்பிச்சான்.